வணக்கம், நான் சத்யா ஸ்ரீதரன். வெல்கம் டு சத்யாஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபினா புளி வடை. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கிராமத்து ஸ்டைலில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அம்மியில் அரைச்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு அட்டகாசமான ஸ்பைசி ரெசிபி தான் இது. புளிவடை செய்யறதுக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த படியில் ஒரு படி அரிசி சேர்த்துக்க போகிறேன். இதை ரெண்டு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் டம்ளர் கூட யூஸ் பண்ணி அரிசி அளந்துக்கலாம். ஒரு படி அரிசிக்கு 1 மூடி தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் சீரகம், உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, எலுமிச்சம்பழம் சைஸில் புளி, கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, 4 சிவப்பு மிளகாய். நாம் இன்றைக்கி அம்மியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் அம்மியை நல்லா கழுவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு சீரகம், உப்பு, மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்செடுத்துக்கணும். நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்செடுத்துக்கோங்க. இதை நல்லா மைய அரைச்சதும் புளி சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் தெளிச்சுட்டு நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சதும் அரிசியும் தேங்காயும் சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிடணும். ஏன்னா தேங்காய் அரிசி கூட போடும்போது மசாலா வந்து நல்லா அரைப்படாது. தண்ணி வேணும்னா கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா மைய அரைச்செடுத்துக்கணும். இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, இது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. புளிவடை தட்டுறக்கு ஒரு குண்டா போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி ஒன்று போட்டுக்கோங்க. நாம் அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வாழை இலை இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒட்டாது, நம்ம கையிலையோ துணியிலையோ ஒட்டாது. இந்த வடை வந்து ரொம்ப லேசாக தட்டக்கூடாது, கெட்டியாக கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்போனா அது வந்து நல்லா பூரி மாதிரி புள்ளி வரும். இப்போ ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் தட்டி வச்சுருக்கிற புளி வடையை அதில் போட்டுக்கலாம். சும்மா சும்மா திருப்பாதீங்க, அதுவே வந்து நல்லா பொங்கி வரும்போது நீங்கள் வந்து திருப்பி போட்டால் போது. பாருங்கள், பூரி மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு வருது. இப்போ வந்து நீங்கள் திருப்பி போட்டால் போதும். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்மளோட ஸ்பைசியான புளிவடை வந்து ரெடி ஆயிடுச்சு. மழைக்காலத்துக்கு வந்து இது ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.